வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து, பொதுவாக ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு மாணவர்கள் சேர விரும்புகின்ற பொழுது அவர்கள் முன்பு படித்த பள்ளியில் வந்து கட்டாயம் டிசி பெற்று வர வேண்டுமா? இது குறித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக கடந்த 2021-22 காலகட்டங்களில் வந்து கொரோனா அலை வீசியது. இந்த கொரோனா காலகட்டத்தில் தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் அரசு பள்ளியிலே சேர்வதற்காக முயற்சித்த பொழுது அந்த தனியார் பள்ளியில் வந்து டிசி கேட்டிருக்கிறார்கள். டிசி கேட்டபொழுது தனியார் பள்ளி நிர்வாகம் இந்த மாணவர்கள் செலுத்த வேண்டிய கட்டண பாக்கியை காரணம் காட்டி டிசி தர மறுத்ததாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து இதுபோன்ற அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வந்து சேருகின்ற போது டிசி கட்டாயம் தேவைப்படாது என்று அனைத்து பள்ளிகளுக்கும் வந்து சுற்றறிக்கை பிறப்பித்தது. அதாவது டிசி இல்லாமல் இருந்தாலும் அந்த மாணவர்களை சேர்த்து கொள்ளலாம் என்று. இந்த உத்தரவுக்கு எதிராக இந்த தனியார் பள்ளிகளுடைய சட்ட பாதுகாப்பு குழு வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொதுவாக மாணவர்கள் படித்த தனியார் பள்ளியில் ஒரு வார காலத்திற்குள் டிசி கேட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும், அதன் அடிப்படையில் அந்த பள்ளி நிர்வாகம் வந்து அவர்களுக்கு உண்டான டிசியை வழங்க வேண்டும், எந்த காரணத்திற்காகவும் டிசி வழங்குவதை தடுக்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது என்று தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த உத்தரவுக்கு எதிராக பள்ளிக்கல்வித்துறை வந்து மேல்முறையீடு செய்கிறார்கள். அப்போ மேல்முறையீடு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுபோன்ற மாணவர்களிடம் கட்டண பாக்கியை வசூலிக்க டிசியை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது, மேலும் டிசி வந்து மாணவனுடைய தனிப்பட்ட ஆவணம், அதில் தேவையின்றி குறிப்புகளை எழுதி மாணவருக்கும் பெற்றோருக்கும் மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தக்கூடாது என்பது போன்ற உத்தரவை வந்து பிறப்பிக்கிறார்கள். மேலும் இந்த அதாவது தமிழக அரசினுடைய கல்வி விதிகள் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஒழுங்குமுறை விதிகளை வந்து 3 மாதத்திற்குள் வந்து திருத்தி அமைக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், அதாவது மாணவர்கள் ஒரு தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளிக்கு சேருகின்ற பொழுது அரசு பள்ளிகள் வந்து டிசி கேட்க தேவையில்லை, இது சம்பந்தமாக அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை வந்து பிறப்பிக்க வேண்டும், அந்த சுற்றறிக்கை பிறப்பித்து அதன்படி நடக்க வேண்டும், மீறினால் சட்டப்படியான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் என்ற அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அப்போ ஏன்னா மாணவனுடைய கட்டண பாக்கியை வசூலிக்க வந்து தனிப்பட்ட சட்ட நடவடிக்கையை வந்து தனியார் பள்ளிகள் மேற்கொள்ளலாமே தவிர அவர்களுக்கு வழங்க வேண்டிய டிசியை வந்து நிறுத்துவது என்பது ஏற்க முடியாததாக இருக்கிறது. அதான் கட்டண பாக்கியை வசூல் செய்ய டிசி ஒரு கருவி அல்ல, அது மாணவனுடைய தனிப்பட்ட ஆவணம். அதாவது கல்வி பெறும் உரிமை சட்டத்திலும் கூட டிசி கொண்டு வந்து தான் மாணவன் வந்து சேர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை, எந்த விதிமுறைகளும் கூறவில்லை. அதனால் வந்து ஒரு பள்ளியில் படித்த மாணவர் அரசு பள்ளிகளில் சேருகின்ற பொழுது அல்லது வேறு எந்த பள்ளிகளும் சேருகின்ற பொழுது டிசி வந்து கட்டாயமாக்கப்படவில்லை, கட்டாயமாக்க தேவையில்லை என்று கூறியதோடு அதை வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்புமாறு இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தனியார் பள்ளிகள் டிசி வழங்குவதற்கு கிடுக்குப்பிடி வைத்து அந்த கட்டண பாக்கியை வந்து வசூல் செய்யும் நோக்கத்தின் அடிப்படையில் மற்றும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து வசூல் செய்தாக வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு செக் வைக்கணும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். அதனால் டிசியை வந்து நிறுத்தினார்கள். அதற்கு வந்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வந்து ஒரு சிறப்பான ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பாக இருக்கிறது. மாணவர் சமுதாயம் வந்து கல்வியில் வந்து மேலும் மேலும் வந்து அவர்கள் கல்வி அறிவை பெற்று நாடு வந்து வளம் பெற வேண்டும், மனித வளம் மேம்பட வேண்டும், அதுதான் வந்து இந்த தீர்ப்பினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதில் வந்து கல்விக்கு வந்து பொருளாதாரம் என்பது ஒரு தடையாக எக்காலத்திலும் இருந்துவிடக்கூடாது, இருக்கவும் முடியாது என்பதை தான் இந்த தீர்ப்பு வந்து கோடிட்டு காட்டுவதாக இருக்கிறது. ஆகவே இந்த தீர்ப்பு வந்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த ஒரு கல்வியை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதற்கு எந்த தடையும் இல்லை, டிசி ஒரு தடை இல்லை என்பதை வந்து வலியுறுத்துகிறது. இதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் மிகுந்த பயனையும் மகிழ்ச்சியும் அடைகிறதாக இந்த தீர்ப்பு இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு சட்டத்தில் நிலவுகிறது. அதனால்
மக்களிடையே சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பரவலாக்கி மக்களிடையே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உடனுக்குடனான பதில்கள் அல்லது அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.